வணக்கம் அன்பார்ந்த தமிழர்களே, இன்று இனிய நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறேன். இப்போ அடிக்கடி வந்து கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போகிறதுனால வீடியோ அதுவும் அதிகமாக போட முடியறதில்ல. இன்று வந்து இடிந்த வீடு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து ஒரு கவிதை ஒன்று புனைந்துள்ளேன். என்னிடம் குறை இருந்தால் சொல்லுங்கள், மாற்றிக்கொள்கிறேன். நிறை இருந்தால் சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்கிறேன். நான் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே, என்னுடைய வலையொலி நிலையத்திற்கு நீங்களும் ஒரு சந்தாதாரராகுங்கள். உங்களுடைய விருப்பங்களை பதிவு செய்யுங்கள். உங்கள் பொன்னிலும் மேலான அந்த பிஞ்சு விரல்களால் அந்த ஒளிப்பான்பட்டலை ஒரு அமுக்கு டமுக்கு நமிக்கிறங்க. நன்றி. வாங்க வீடியோக்குள்ளாக கடந்து செல்லலாம். வணக்கம் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே. வணக்கம் என் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே. வணக்கம் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே. இடிந்த வீடு. பரம்பரையாய் வாழ்ந்தார்கள். பாட்டியின் வெத்தலை இடிக்கும் சத்தம் இரவின் ஆந்தையின் அலறலுக்கு சுதி சேர்க்கும். விட்டத்தில் தொட்டில்கள் இரண்டோ மூன்றோ ஆடும். இட்டத்தில் தொட்டில்கள் இரண்டோ மூன்றோ ஆடும். அழுகுரல் அவ்வப்போது கேட்கும். அதிகாலையில் சேவலும் சென்று மேளம் தட்டும். அதிகாலையில் சேவலும் சென்று மேளம் தட்டும். பசுக்களின் அழைப்பு பால் கேட்கும் குழந்தையை ஒத்திருக்கும். திருநாளன்று பெருங்கூட்டம் கூடியிருக்கும். அத்தை மாமாக்களின் அன்பு சண்டை வம்பில்லாமல் இழுக்கும். பெரியப்பா சித்தப்பாக்களின் தோட்டத்து வேலை செய்திகள் வானொலியில் விட்டத்தை முறிக்கும். ஓடியாடும் குழந்தைகளின் விளையாட்டு ராட்டினமாய் வீட்டை சுற்றும். தாத்தாவின் அதற்றல் அப்பப்போது அன்பாய் ஒழிக்கும். கெட்ட காலம் எப்போது வந்ததோ வீட்டில் யாரும் இல்லாமல் வீடு அனாதையானது. கடந்த பெருமலைக்கு கூரைகளும் மதில்களும் இடிந்து விழுந்தது. இனப்பெருக்கத்தில் முதலிடம் பிடிக்கும் கரையான்களும் உத்திரத்து மரங்களை உருக்குலைத்தது. நிலையோடு கதவுகளும் காணாமல் போனது. சாளரங்களும் கரையான்களுக்கு சமர்ப்பணம். செல்லரித்து போன வீடு மண்மேடானது. மண்மேட்டில் புற்களும் விளைந்தது. ஊர்வனவற்றின் பிராந்திய தேசமானது வீடு. அனைத்தையும் இழந்தவனுக்கு தாயன்பு ஒன்று கிடைத்தாற்போல் மலர்கொடியொன்று கரையாத சுவர்களில் கச்சி கொடியாட்டம் படர்ந்திருந்தது நெஞ்சுக்கு ஆறுதலே. நன்றி. வணக்கம்.